வணக்கம் தோழர்களே. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான தயாரிப்பாளர், முன்னணி ஹீரோக்களை வச்சு பல படங்களை தயாரித்தவர், தயாரித்து கொண்டு இருப்பவர். அவர் தான் இன்னைக்கு கோடம்பாக்கத்தினுடைய ஹாட் டாபிக். என்னென்னா, விநியோகஸ்தர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறார். அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய விநியோகர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு. இப்போ நம்ம அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னணி தயாரிப்பாளர், பல படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு விநியோகஸ்தர் சங்கத்து மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் போகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஒரு சில நபர்களுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 6-7 பேர் கைக்கு இந்த டோட்டல் தொழிலுமே இதில் பாடுபட்டுருக்கிற உழைப்பாளர்களுடைய உழைப்பிலிருந்து முதலீடு பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு, எல்லாருத்துடைய உழைப்பையும் ஒரு 6 பேர் சேர்ந்து உறிஞ்சிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தொலைக்காட்சிகள் மூலியமாகவும் ஊடகங்கள் மூலியமாகவும் நம்ம வந்து பல பஞ்சாயத்துகள் வந்து நீங்கள் இது பஞ்சாயத்து பண்ணாங்க, அவங்கள டார்ச்சர் பண்ணாங்க, அது இதுன்னு பல பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுங்கிறது ஒரு ஏரியா வாங்குறாங்க, வியாபாரம் நடக்குது, அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்குமோ இல்லை அவங்களுக்கும் தியேட்டருக்காரங்ககிட்டருந்து வர வேண்டிய ஷேர் பாக்கி சம்மந்தமான பிரச்சனைகள் குறித்தோ நடக்கிற பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் எடுத்து ஒரு விநியோகஸ்தருக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்கள காக்க வேண்டிய, அவங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அதில் இருக்கும் பொறுப்பாளர்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்புகளை மறந்து ஒரு விநியோகஸ்தர்களே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதுக்கான பஞ்சாயத்துகளையும் பண்ணுற ஒரு சில நபர்களுக்காக அருள்பதி அவர்கள் வந்து ஒரு சில காலகட்டங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப மனவேதனையாக இருந்துச்சு. அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ப்ளஸ் எல்லாருமே, ஒரு உயர்மட்ட நடிகர்களும் சரி, உயர்மட்ட தயாரிப்பாளர்களும் சரி, பல முன்னணி விநியோகஸ்தர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டு இந்த தொழிலே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையை களைஞ்செடுத்து திருப்பவும் ஒரு சுமூகமான ஒரு சூழல் வியாபாரம் நடக்கிறதுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சங்கத்தோட தேர்தலில் போட்டிடுறதுக்கு முடிவு எடுத்துருக்கு. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து முக்கியமான ஒரு பதவியில் இருந்தீங்க, செயலாளராக இருந்தீங்க. ஆமாங்க. அந்த பதவியில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரியான முறைகேடுகளை எல்லாம் நீங்கள் தட்டி கேட்டிருக்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் நடக்க போய் தான் அங்கே வந்து எங்கள் அமைப்பு, எங்கள் குரூப் வந்து வரணும், எல்லோரும் ஒரு எல்லாம் வந்து எப்படின்னா, ரொம்ப எனக்கும் விஷாலுக்கும் பெரிய நட்பு, எனக்கும் கௌதம் சாருக்கும் பெரிய நட்பு, எனக்கும் பிரகாஷ்ராஜ் சாருக்கும் பெரிய நட்பெல்லாம் இல்லை. எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க, எல்லாருமே இருந்த அமைப்பில் இருந்த ஆட்கள்னால் பாதிக்கப்பட்டவங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏற்படுற இதே வழி தான் அதில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நடக்கும். அது நடக்கக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோடு வந்து சேர்ந்தது தான் அந்த குரூப்பு. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தயாரிப்பாளர் சங்கம் நல்ல ஆட்கள் கையில் வந்து இருக்குது. அதில் நானும் ஒரு அங்கத்தினராக இருந்தேன். இந்த சூழ்நிலையில் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் பல பிரச்சனைகள், பல விநியோக முறையில் பல முறைகேடுகள், ஒரு தனி நபர்கள் கைக்கு வந்து இந்த சங்கம் போயிட்டுருக்குது, இந்த தொழில் போயிட்டுருக்குங்கிற ஒரு சூழல் ஏற்படவே டெஃபினட்டாக அங்கே நிறைய பேர் இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். தயாரிப்பாளர்களுக்கான நல்ல விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி இங்கே கஷ்டப்படுற 300-350 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு தப்பான சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே மேக்சிமம் இவங்க பண்ணுற பெனிஃபிட் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் 3 லட்சமாக இப்போ மாற்றியிருக்கோம். ப்ளஸ் அங்கே தயாரிப்பாளர் சங்கத்தில் வயதானவர்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் எதுவுமே இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் இல்லை. ஸோ அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுக்கு எல்லாமே ஒரு டீமாக இருந்து ஒரு இதில் பார்த்திங்கன்னா இதில் சேர்ந்துருக்கிற அத்தனை பேருமே ஓரளவுக்கு நல்லா ஒரு கரெக்டான எண்ண ஓட்டங்கள் இருக்கிற ஆட்கள் தான் ஒன்று சேர்ந்துருக்குறோம். ஸோ பழைய பகைகளும் பழைய தவறுகளும் வந்து இங்கே நடக்கக்கூடாது, புது ரத்தம் வந்து இந்த விநியோகஸ்தர் சங்கத்துக்கு பாய்ச்சணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு உள்ள வந்துடும். இப்போ பல தயாரிப்பாளர்களுடைய மனக்குறை என்னன்னா, விநியோகஸ்தர்கள் மேலே வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு, இவர்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா. ஆனால் நீங்கள் தயாரிப்பாளராக இருக்கீங்க, இப்போ விநியோகஸ்தர் சார் அந்த எலெக்ஷன் உள்ளே வர்றீங்க. இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன திருத்தங்க, விநியோகஸ்தர்களால் பாதிக்கப்படல, இந்த 6 பேர்னால பாதிக்கப்பட்டு.
தமிழ்நாட்டுக்குள்ள மாஃபியாவா கிரியேட் பண்ண, அது வந்து தயாரிப்பாளர் மட்டும் பாதிக்கப்படல. இப்ப நீங்க சொல்ற சக பேருங்கிறது இப்ப இந்த சென்னை விநியோக சங்கத்துல மட்டும் இருக்கிறவங்களா? கிடையாது, தமிழகம் எங்கும் இருக்கிறாங்க. அது கூட முதல் படியா தான் நாங்க இங்க சிட்டி செங்கல்பட்டு அசோசியேஷனுக்கு நாங்க கண்டெஸ்ட் பண்றோம். சரி, இப்ப நீங்க தலைவரா ஜெயிச்சு வர்றதாவே வச்சுக்கோமே, அப்ப இந்த சங்கத்தை மட்டும் கட்டுப்படுத்துற அதிகாரம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும்? இல்ல, இதோட சங்கத்தை எப்படி? இல்ல, ஆறு சங்கங்களுடைய மதர் பாடி வந்து சிட்டி செங்கல்பட்டு அசோசியேஷன் தான். ஏன்னா இங்கதான் எல்லாரும் கூடுறோம், முடிவுகள் எடுக்கிறோம், எல்லாம் நடக்குது. ஸோ ஒன்ஸ் இங்கே ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா, இப்போ எப்படி பெப்சியில் ஒரு மாற்றம் வந்த உடனே நடிகர் சங்கத்தில் மாற்றம் வந்துச்சு, நடிகர் சங்கத்தில் வந்த உடனே கேமராமேன் யூனியனில் வந்துச்சு, கேமராமேன் யூனியனில் வந்த உடனே தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்துச்சு. இது ஒரு செயின் ரியாக்ஷன். மாற்றத்துக்கான காலசூழல் வந்துருச்சு, இளைஞர்கள் வந்து அவங்களுடைய சர்வீஸை கொடுக்கணுங்கிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷனும் புது ரச்சம் ரத்தம் பாயணும், புதுசாக நல்ல ஐடியாலஜிஸ் வரணுங்கிற ஒரு காலகட்டம் வந்துட்டங்காட்டி, அது இப்போ நாங்கள் வரலன்னா இன்னொரு இளைஞர் பட்டாளம் வந்திருக்கும். இதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த மாற்றத்துக்கான சூழ்நிலை வந்துருச்சு, அதில் நாங்கள் இருந்தங்காட்டி நாங்கள் இப்போ லீட் பண்ணி வந்துருக்கோம். அதே மாதிரி இந்த விநியோகர் சங்கத்து மேலே வந்து ரெண்டு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப நீண்ட காலமாகவே இருக்குது. ஒன்று வந்து கட்ட பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து ரெட் கார்டு. அதான் ரெட் கார்டுங்கிறது ஒருத்தருடைய தொழில் சுதந்திரத்தை முடக்கிறது, அது வந்து ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு. இப்போ நீங்கள் தலைவராக வந்தால் இதன் மேலே வந்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு விஷயங்க, கட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்து எப்போ கட்ட பஞ்சாயத்து ஆகுதுன்னா, சங்கத்தில் நடக்கலைங்கிறப்போ அது கட்ட பஞ்சாயத்து ஆகுது. சங்க வளாகத்துக்குள்ள யாருமே தவறான ஒரு விஷயத்த பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்காது. ஏன்னா மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் முன்னிலையில் அது நடக்கிறப்ப நியாயம் இல்லாத எந்த விஷயத்தையும் எந்த சங்கத்திலையும் பண்ணிட முடியாது. இது அதை விட்டுட்டு மேரிஸ் ஹோட்டல்லையும் தாஜ் ஹோட்டல்லையும் அடையார் பார்க் ஹோட்டல்லையும் பஞ்சாயத்துகள் குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து பண்ணுறப்ப தான் அந்த பஞ்சாயத்து தவறான ஆட்களுக்கு சாதகமாக போகிறப்ப அது கட்ட பஞ்சாயத்தாக சித்தரிக்கப்படும். ஸோ அந்த சூழ்நிலையை மாற்றி எது நடந்தாலும் சங்க அலுவலகத்தில் தான் நடக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் அதை அப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். யாரையும் நாங்கள் போய் ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணுறது கிடையாது, யாரையும் வெளியே வச்சு எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கிறது கிடையாது. அது எது சம்மந்தப்பட்ட பைரசி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், கேபிள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இருக்கிற பிரச்சனை சம்மந்தப்பட்ட எல்லாமே அலுவலகத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லையும் இனிமேல் அலுவலகத்தில் தான் எல்லாமே நடக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு வந்து சேர வேண்டிய அந்த தொகை எந்த பஞ்சாயத்து முடிஞ்சாலும் அதில் 5% வந்து இதுக்கு இதாக வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு வரணும். அந்த தொகை இது வரைக்கும் எதுவுமே பெறப்படல. இனிமேல் அது முறையாக பஞ்சாயத்துகள் நடந்து முறையாக மெம்பர்களுக்கு வந்து சேர வேண்டிய காசு வந்து சேருங்கிறத அஷூரன்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு தான் அடிக்கடி டிஸ்பியூட்டே வரும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பக்கம் தயாரிப்பாளராக இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் விநியோக சங்க பதவியிலையும் இருந்தால் அது எப்படி உங்களால் அதை சரியாக கையாள? சார், இதில் வந்து சார் ரெண்டு விஷயம். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிறப்ப விஷால் சொன்னது ஒன்று தான், எது நியாயமோ அதை பேசுவோம். நியாயங்கிறது ஒன்று தானே இருக்கும். நடிகர் சங்க செக்ரட்டரியாக ஒரு நியாயமோ தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஒரு நியாயமோ இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ டிஸ்பியூட் வருதுன்னா அதில் என்ன நியாயமோ அது பேசுவோம். அது தயாரிப்பாளர் சங்கத்தில் உட்காந்து பேசினாலும் சரி, நடிகர் சங்கத்தில் உட்காந்து பேசினாலும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் உட்காந்து பேசினாலும் சரி, நியாயம் என்னவோ அதை பேசுவோம். அது தவறு செஞ்சது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் தவறை வந்து திருத்திக்கணும். தவறு செஞ்சது தயாரிப்பாளர்னா கண்டிப்பாக எங்கள் மெம்பருக்காக நின்று சண்டை போட்டு அதுக்கான தீர்வை வந்து நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு போட்டியிட போகிறது பார்த்தா தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தருடைய நலனுக்காக அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் சங்க தேர்தலையும் உங்களுக்கு எதிராக இருந்தாங்க, இப்போ உங்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே. இல்லை, அந்த 30 பேருங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதே 30 பேர் தான் எல்லா சங்கத்துக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சேரன் சார் வந்து ஞானவேல் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் ஞானவேல் தலைவராக வந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் வந்து நல்லா செயல்படாதுன்னு ஒரு எண்ணம் வந்து சேரன் சாருக்கு இருந்தால் அவரும் இங்கே மெம்பர் தான். நீங்கள் எனக்கு எதிராக தலைவர் பதவிக்கு போட்டி போடுங்க. இப்போவே சொல்கிறேன், நான் மதுரை அசோசியேஷனில் நிற்க போகிறேன், சேரன் சார் உடனே மெம்பரும் ஆக்கிடலாம். அவர் வந்து தயவு செஞ்சு மதுரையில் எனக்கு எகென்ஸ்டாக போட சொல்லுங்கள். இல்லை, என் கேள்வி என்னென்னா, நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் நன்மை பண்ணியிருந்தா இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்ப்பு? சார், நன்மைங்கிறது 1200 மெம்பருக்கு தான் பண்ண முடியுமே ஒழிய தனியாக ஞானவேலுக்கும் பண்ணிக்க முடியாது, சேரனுக்கும் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை அது அவருக்கு கோபமாக இருந்தால் சங்கம் அதுக்கான இடம் கிடையாது. மெம்பர்ஸுக்கு என்ன நலன் தான் நம்ம பார்க்க முடியும்.
இண்டிவிஜுவலாக வந்து சேரனுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சேரனுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணாமல் கூட இருக்கலாம், பட் எஸ் அ மெம்பராக ஹீஸ் ஆல்சோ பெனிஃபிட்டிங். இந்த தொழில் சுத்தப்படுத்துதலில் அவருக்கும் நாளைக்கு அவர் திரைப்படம் வந்து எடுக்கப்படுறப்ப பைரசி வராமல் இருக்கலாம், பெட்டர் தியேட்டர் கிடைக்கலாம், கரெக்டான ரேட்டுக்கு டிக்கெட் விற்கப்படலாம். இதெல்லாம் தான் விஷாலோட சாதனை. இந்த விஷயங்களில் பெனிஃபிட் ஆக போகிறது சேரன் சார் தான். ஒருவேளை அவர் நம்ம இனிமேல் சினிமா எடுக்க மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டாரா என்னமோ, இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரா என்னமோ எனக்கு தெரியல. இப்போ விநியோகஸ்தர் சங்கம், இப்போ நீங்கள் இப்போ தேர்தலில் போட்டிட்டுற விநியோகஸ்தரில் ஒரு 527 பேர் மெம்பராக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் நடக்கிற இந்த ப்ரெஸ் மீட்டு மீட்டிங் எல்லாம் பார்த்தா இது ஒரு சமூக பிரச்சனையா, தமிழ்நாட்டின் பிரச்சனையா ஒரு ப்ரோபகண்டா பண்ணுறீங்களா, அது என்ன சரியா? இல்லை சார், இதில் வந்து என்னென்னா, ப்ரெஸ் மீட் வச்சுருந்தா நாங்கள் 10 நாள் முன்னாடியே டீம் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருப்போம். ஏன்னா போன முறை எதிரணி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ப்ரெஸ் மீட் வச்ச உடனே தான் அடுத்த நாள் தான் நாங்கள் வச்சோம். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா ப்ரெஸ்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறப்ப, ஏன்னா ஒரு தரப்பான நியாயத்தை வந்து பப்ளிக்கு போய் சேரக்கூடாது. இது பிரச்சனை எங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையை கூட ஒரு வியூ வந்து போகக்கூடாது. பப்ளிக் வந்து இவ்வளோ கோடிக்கணக்கான தமிழர்கள், தமிழ் ரசிகர்கள், தமிழ் உணர்வாளர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து சினிமாக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை, பட் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு மதிப்பீடு இருக்குது. ஒருத்தர் மட்டும் பேசுகிறப்ப, ஓ இவருக்கு இவர் வந்து தவறான ஆளோன்னு சித்தரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கள் தரப்பு நியாயத்தையும் வெளியே தெரியப்படுத்தணும். நேற்று அவங்க ப்ரெஸ் மீட் வச்சங்காட்டி நாங்கள் வச்சுருக்கோம், இல்லாட்டி இந்த ப்ரெஸ் மீட் அவசியம் கிடையாது, தான் உண்மைதான். அதே மாதிரி ஃபைனான்சியர் அன்புச்செழியன் பர்டிகுலராக ஞானவேல் ராஜாவை தோக்கடிக்கணுங்கிறதுனாலே 30 லட்சம் ரூபா அலாட் பண்ணி ஒவ்வொரு மெம்பருக்கும் 10,000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. அது உண்மையாக இருக்கும் பட்சம் அவருக்கு உங்கள் மேலே அவ்வளவு என்ன கோபம், உங்களை தோக்கடிக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம்? சார், இந்த ஒரு 6 பேருடைய குழுன்னு சொன்னேன்ல, மாஃபியா குழு, இந்த மாஃபியா குழுவுடைய ஒட்டுமொத்த கிங்கு வந்து அன்பு சார் தான். அவருடைய இயக்கத்தின் பேரில் தான் இந்த 6 பேரும் இயங்கிட்டுருக்காங்க, சரிங்களா? செல்வின் ராஜுங்கிற ஃபெடரேஷன் தலைவர் வந்து அவருடைய பப்பட், அவருடைய அந்த சாவி கொடுத்தா போய் வரும்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நபர். ஒரு விஷயம் நான் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்ல மறந்துட்டேன், இதை நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். செல்வின் ராஜ் அவர்களுடைய மகன் கம்ப்ளீட்டாக ப்ரெஸ்ஸுக்கு முறைகேடாக சினிமா கிளிப்பிங்ஸையும் சாங்ஸையும் சினிமா சம்மந்தப்பட்ட ரைட்ஸ் இல்லாத விஷயங்களை கேபிளுக்கு கொடுக்குற, கேபிள் டிவிகளுக்கு கொடுக்குற விநியோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது விநியோகஸ்த சங்க தலைவர், ஃபெடரேஷன் கூட்டமைப்புடைய தலைவர் திரு செல்வின் ராஜுடைய மகன். சரி, ஆனால் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாக முறையாக இது கொடுக்கப்படுற கிளிப்பிங்ஸை மட்டும்தான் கேபிள் போடணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த விஷயத்தையும் நாங்கள் அது தனியாக கட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் விநியோகஸ்தர் சங்கங்கிற பாயிண்டில் ஒரு தவறாக, ஒரு தன் மகனே வந்து தவறாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு, தமிழ் சினிமா அழியிறதுக்கான ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காரு, தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காருங்கிறது ஒரு தந்தையாக செல்வின்ராஜுக்கு தெரியாமல் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு அன்புச்செழியனுடைய கைக்கூலியாக போயிருக்கலாம், ஆனால் சினிமாவே அழியிறதுக்கான ஒரு விஷயத்த மகன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது வந்து என்ன மாதிரி ஒரு தலைமைக்கு கீழே இந்த விநியோகஸ்தர் சங்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கிறத ஒவ்வொரு மெம்பரும் விநியோகஸ்தர் சங்கத்தை, அது சிட்டி செங்கல்பட்டு அசோசியேஷனாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற மொத்த கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை அங்கத்தினரும் இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். அவங்களுடைய ஓட்டு எலெக்ஷன் இல்லாத ஊர்களில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர் திரு செல்வின்ராஜ், எலெக்ஷனே நடக்கிறது கிடையாது, ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி, இந்த சினிமாலையெல்லாம் காட்டுற மாதிரி, இந்த ஊரில் யார் பேசினாலும் அவங்கள கொன்றுவாங்க. பழைய படம் மாதிரி, பிவாஸ் சார் படம் இல்லை, பிவாஸ் சார் படம் சூப்பராக இருக்குது. பழைய படங்களில் வரும் இல்லைங்க, ஒரு ஜமீன்தார் வந்து இழுத்துட்டு போயிடுவார், ஒரு இதை பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி, யார் எதிர்த்து பேசினாலும் கொன்றுவாங்க, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்னமும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு. ஆனால் இந்த அன்புச்செழியனுக்கு ஒரு காலத்தில் நீங்களும் ஆதரவாளராக இருந்தவர் தான் சார். திடீர்னு அவருக்கு எதிராக நீங்கள் மாறினதுக்கு என்ன காரணம் சார்? எதிராக மாறணும்னு சொல்ல முடியாதுங்க, நாங்கள் எல்லாருமே ஃபைனான்சியலும் தேவை ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா எல்லோரும் இருக்கிற மாதிரி. ப்ரீவியஸ்லேயே நான் இப்போ இந்த கேள்விக்கு வந்து ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கேன், நான் எல்லோரும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அப்பாவா அவர் இருக்கலாம், ஒரு கார்டியனாக இருக்கலாம், என்ன வேணாலும் நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயங்குறதே கிடையாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்போ அசோக் குமார் விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு அப்பா வந்து சரி அப்பா தான், அப்பா பையனை கொல்றதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கா?
ஒரு பாதிப்புங்கிறது நீங்கள் கண்டிக்கிறதுங்கிறது இல்லை செயல்பாடுங்கிறது உங்களை தலையிடுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு நெருக்கடி கொடுக்குறப்ப ஒரு செயல் செய்கிறப்ப ஒரு வீட்டில் போயிட்டு இருக்கிறவங்களை துன்புறுத்துறது ஒரு தகாத வார்த்தைகளால் பேசுறது ஆட்களை கூலி ஆட்களை இறக்கி தொந்தரவு கொடுக்கறது அடிக்கிறது ஆளை தூக்கிட்டு வர்றது இது எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்? உங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கறது படம் தயாரிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கறது வந்து உங்களுடைய தொழிலோ பணம் வாங்கி படம் பண்ணுறது எங்களுடைய தொழில். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஃபைனான்சிங்கில் கூட முறையாக ரிசர்வ் பேங்கோட அனுமதி பெற்று முறையாக பண்ணலன்னா அதை விட பெரிய சட்டவிரோதம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சட்டவிரோதம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்குது, காலங்காலமாக நடந்துகிட்டு. சார் இது இத்தனை நாள் வரைக்கும் டிக்கெட் ரேட்டு முறைப்படுத்தி கவர்மெண்ட் கொடுக்கல, இன்றைக்கி கொடுத்துருச்சு. இன்றைக்கி நாளைக்கு வந்து பேங்க்ஸே வந்து சினிமா தொழிலுக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாள் கவர்மெண்ட் கொடுக்கலங்கிறது எங்கள் குற்றம் இல்லை, இன்றைக்கி கொடுத்துருச்சு. இன்னொரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ நீங்கள் பேங்க்லேயே கொண்டு போயிட்டு உங்களால் லோன் வாங்க முடியும், உங்களுடைய வியாபாரத்துக்கு மேலே நீங்கள் லோன் வாங்க முடியும். எல்லாமே மாறிட்டு வருது காலகட்டம். பட் இன்றைக்கி என்னென்னா இந்த சூழ்நிலையில் எல்லா ஃபைனான்சியருமே இப்போ ஜஸ்வந்த் சார் பண்ணுறாரு இல்லை வெங்கட்ராம ரெட்டி வெங்கடேஸ்வரா ஃபைனான்சியர்ஸ் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் முறையாக ரிசர்வ் பேங்க்கில் வந்து அவங்களுடைய இதை பதிவு பண்ணி அதை முறைப்படி பண்ணிகிட்ருக்குற ஆட்கள் இவர் பண்ணுறாருங்கிறது ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சட்டம் எனக்கு கிடைச்ச கேள்வி தகவல் என்ன அப்படின்னா இப்போ திருச்சி பரதன் ஃபிலிம்ஸின் ஃபைனான்சியர் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து இப்போ ஒரு பெரிய பணத்தை இண்டஸ்ட்ரியில் இறக்குறாரு, அவருக்கு வந்து ஞானவேல் ராஜா வந்து ஆதரவு கொடுக்கறதுக்காகத்தான் அன்புச்செழியன் வந்து இவர் விகரசாக எதிர்க்கிறாருன்னு ஒரு தகவல் இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் நம்பினோன்னா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்போ வந்து தானா சேர்ந்த கூட்டம் நீங்கள் தயாரிக்கிற தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட விளம்பரத்தில் பரதன் ஃபிலிம்ஸ் வெளியீடுன்னு இருக்கு, இப்போ ரெண்டையுமே பொருத்தி பார்க்க தோணுது. பரதன் ஃபிலிம்ஸுங்கிறவர் பாரம்பரியமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், பட் இப்போ அவர் ஃபைனான்சியராக பெரிய அளவில் ஃபைனான்ஸ் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணது கிடையாதுங்க. என்னுடைய படத்தை நான் சொன்ன வேலைக்கு ஒரு மீடியேட்டர் வந்து என்கிட்ட கேட்டார், இப்படி பரதன் சார் உங்களை பார்க்க சொன்னார், தானா சேர்ந்த கூட்ட படம் வந்து அவர் தமிழ்நாடு வாங்கணும்னு கேட்குறாரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மதுரை போனால் அன்பு பிரச்சனை, இங்கே போனால் அந்த பிரச்சனை, அங்கே போனால் இங்கே பிரச்சனைன்னு இருக்கிறப்ப ஒரு தயாரிப்பாளராக ஒரு முதலீட்டாளராக பரதன் ஃபிலிம்ஸுங்கிறது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற ஒரு கம்பெனி. பரதன் ஃபிலிம்ஸுங்கிறது ஒரு இதுவரைக்கும் ஒரு டிஃபால்ட்டோ ஒரு டெலிவரி பிரச்சனைகளோ இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த சங்கடமோ கொடுக்காத ஒரு கம்பெனி. அப்படி இருக்கிறப்ப அவங்க கேட்டு வர்றப்ப என்னுடைய விலையை அதை ஒத்து போகிறப்ப நான் வியாபாரம் தான் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. அவர்கிட்ட வந்து ஃபைனான்ஸோ மற்ற எந்த போக்குவரத்தும் நம்மளுக்கு கிடையாது, இதுதான் முதல் முறை அவரோட வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு அதில் ரொம்ப திருப்தி, இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நடக்கிற தேர்தல்கள் பொது தேர்தல் இடைத்தேர்தல் இப்போ நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு வந்து 6000 10000 அப்படின்னு பணம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பணம் கொடுக்குறவங்களுடைய நோக்கம் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், ஜெயிச்சதுக்கப்புறம் இதை விட அதிகமான பணத்தை கொள்ளையடிக்க போகிறாங்க. ஆனால் இந்த விநியோகஸ்தர் சங்க தேர்தலையே இதே மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இப்போ எதிரணி என்ன சொல்கிறாங்கன்னா ஞானவேல் ராஜா 25000 ரூபா ஓட்டுக்கு கொடுத்துருக்குறதா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஜெயிச்சு இந்த பதவிக்கு வந்தால் நல்லதாக செய்ய முடியும் சார்? 25000 ரூபா ஞானவேல் கொடுக்குறாப்புல அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப நான் அதை மறுக்கலை சரிங்களா, கொடுக்குறதாவே இருக்கட்டும், அவங்க சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் சரிங்களா. 25000 ரூபா கொடுத்து நான் வந்து நிற்கிறதுக்கு இது என்ன அவ்வளோ முக்கியமான தொழில்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். இந்த தொழிலில் இப்போ என்னோடது 6 படம் போயிட்டுருக்கு, இந்த 6 படத்தில் கிட்டத்தட்ட 160-170 கோடி ரூபாய் என்னுடைய முதலீடு. இந்த முதலீடை போட்டு முறையாக படம் தயாரித்து நியாயமாக வியாபாரம் பண்ணலான்னு நான் வர்றப்ப யார் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா? நான் மட்டும் இல்லைங்க, எத்தனையோ தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், சின்ன படம் எடுக்கட்டும் பெரிய படம் எடுக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டுங்க, ஒரு முதலீட நம்பிக்கையாக போட்டு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்துருவோங்கிற ஒரு சந்தோஷத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்கிறப்ப இந்த 6 பேர் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வாழ விட்டுருக்காங்களா? இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி இருக்கா? டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருந்தால் தாங்க பணம் போட்டு எடுக்கிற நான் நல்லா இருப்பேன், அவங்க நல்லா இருந்தால் அவங்க என்கிட்ட வியாபாரம் பண்ண வருவாங்க. தயாரிப்பாளராக சொல்கிறேன், நான் டிஸ்ட்ரிபியூட்டராக நல்லா இருந்தால் இந்த தொழில் நல்லா இருந்தால் நான் போய் 4 படத்தை வாங்குவேன்,
இந்த சூழ்நிலையை உருவாக்கணுங்கிற எண்ணத்துக்கு தான் வந்து நிற்கிறோமே ஒழிய, இதை வச்சுக்கிட்டு திரு அருள்பதி மாதிரியோ திரு அன்புச்செழியன் மாதிரியோ திரு செல்வின்ராஜ் மாதிரியோ பதவியையும் சுகத்தையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணமோ சூழ்நிலையோ கண்டிப்பாக ஞானவேல் ராஜாவுக்கு கிடையாதுங்கிறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த முயற்சிக்கு உங்களுடைய உறவினர்களான சூர்யா கார்த்திக் அவங்களுடைய ஆதரவு இருக்கா சார்? அவங்க வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல முதன்மையாக நினைக்கிறது சுகுமார் ஐயாவும் லக்ஷ்மி அம்மாவும், அடுத்தது சூர்யா சாருக்கும் கார்த்திக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் இப்போ கார்த்திக் வந்து நடிகர் சங்கத்தில் நிற்கிறாருன்னா ஒரு நடிகர் சங்க உறுப்பினராக அவருடைய உணர்வு அது, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கார்த்திக் வந்து ஒரு பொது விஷயத்துக்கு வந்து நிற்கிறாப்புல, அவங்களுடைய சுயநலமாக அவங்க ஷூட்டிங்கு அவங்க குடும்பம் அவங்க இதுன்ட்டு இல்லாமல் ஒரு பொது விஷயம் சங்கம் நல்லா இருக்கணும் நடிகர் சங்க கட்டடம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என் கார்த்தி வந்தாப்புல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அதே பெருமையை அதே சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருவேங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. மகிழ்ச்சி.